நீங்கள் ஆன்லைனில் பொருள் வாங்குறவரா? அப்போ கட்டாயமாக இந்த வீடியோவை பாருங்கள். ஆன்லைனில் உங்களை எப்படிலாம் ஏமாற்றி உங்களை பொருள் வாங்க வைக்கிறாங்க அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுடைய ரேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டு வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் 10,000 ரூபா, நாங்கள் வந்து 9,000 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்தமாரி உங்களுக்கு கொடுக்குறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே நமக்கு 1,000 ரூபா ஆஃபர் கிடைக்கிது அப்படின்றது வாங்கிடுவீங்க. ஆனால் அது உண்மையே கிடையாது. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பொருளை எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கும் பொருள் ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். ஆனால் அந்த உண்மையான ப்ரைஸை நம்மள்ட்ட என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு வெப் ப்ரௌசர் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அமேசான் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு மொபைலை பற்றி டீட்டெயில் பார்ப்போம். கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க, கீழே வாங்க. இப்போ ரெட்மி 9A அதை டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்ப்போம். கிளிக் பண்ணுங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபோனுடைய ஆக்சுவல் விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,499 ரூபா. ஆனால் அவங்க இப்போ விற்கிற விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,299 ரூபா. நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க அப்படின்றது சைட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். 1,200 ரூபா இது மூலயமா உங்களுக்கு சேவ் ஆகுது அப்படின்னும் போட்டிருக்காங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக இல்லை, இவ்வளோவும் பொய். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த லிங்க்கு, யூஆர்எல் லிங்க்கு, அந்த லிங்க்கை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. அது மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதோ இந்த இடத்துல கீழே வருது பாருங்கள், ஸ்கொயர் மாரி இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணுங்கள், லிங்க் காப்பி ஆகிடும். இன்னும் வருது பாருங்கள். இப்போ புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் pricehistory.in அப்படின்னு அடிங்க, கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. இதோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்துருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அந்த இடத்துல காப்பி பண்ணிங்கள ஒரு யூஆர்எல், அந்த யூஆர்எல்ல இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணுங்கள் அந்த யூஆர்எல்ல, அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிட்டு ட்ராக் ப்ரைஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. இங்கே பாருங்கள் அந்த மொபைலோட ப்ரைஸு எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோ பாருங்கள் இப்போ ஜனவரி மாதத்தில் எவ்வளோ விற்றாங்க அப்படின்றத பாருங்கள். நீங்கள் நான் இதுமாரி ட்ராக் பண்ணிகிட்டே வந்தாலே போதும். 26 அக்டோபர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6,799 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. சரி இன்றைய டேட்டே பார்க்கும். இன்றைக்கி டேட் அப்படியே வரிசலாக வச்சுட்டே வாங்க. இன்றைய டேட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்றைய டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 10 டிசம்பர் 10 அன்றைக்கி 7,299 ரூபா தான் அந்த மொபைலோட விலையே. இது வந்து கவர்மெண்டே நிர்ணயித்த விலை இவ்வளோ தான். இப்போ பாருங்கள் 7,299 ரூபா தான். ஆனால் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை இப்போ பார்ப்போம் வாங்க. இவங்களும் அதே விலை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளை எப்படி ஏமாற்றிருக்காங்க பாருங்கள். 8,499 ரூபா அந்த மொபைலோட விலை, உங்களுக்கு வந்து நாங்கள் 1,200 ரூபா ஆஃபர் தரோம் அப்படின்னு போய் சொல்கிறாங்க பாருங்கள். இந்தமாரி தான் நம்மளை ஏமாற்றி ஆன்லைனில் நிறையா இடத்துல நம்மளை பொருள் வாங்க வைக்கிறாங்க. இது எக்காரந்த கொண்டு நீங்கள் இனிமேட்டு ஏமாந்துடாதீங்க. எந்த ஒரு பொருள் வாங்க போகிறீங்கனாலும் அன்றைக்கி ரேட் என்னன்னு பார்த்துட்டு ஆன்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.